யோகா நித்திரையில் இருக்க நம்ம சதிதேவியை சிவன் வந்து தான் காப்பாற்றணும். அதுவும் சூரியன் மறைகிறதுக்குள்ளே வந்து காப்பாற்றணுமா? ஒருவேளை சிவன் வந்து சதியை காப்பாற்றலைன்னா அவங்க பர்மனெண்ட்டாக இந்த யோகா நித்திரையிலேயே இருப்பாங்களாம். இது கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜ் மாதிரி தான் அப்படின்னு வச்சுக்கங்களேன். இதுக்கு வேறு மருந்தே கிடையாது, சிவன் வந்தால் மட்டும்தான் சதியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம காசிபு முனி சொன்னதுக்கு தக்ஷனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படியே அமைதியாக இருக்கான். இதுக்கப்புறமும் கௌரவம் தான் முக்கியம், என் மானம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பொண்ணுடைய உயிரை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு வேறு வழியே இல்லை, அந்த மகாதேவன் வந்தால் மட்டும்தான் சதியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது தக்ஷன் காண்டாகிறனோ இல்லையா அவங்களுடைய ஒய்ஃபு ரொம்பவே காண்டாகிறாங்க. சும்மா சும்மா ஈசன் மகாதேவன் இங்கே வரணும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காத, என்னுடைய புருஷனுக்கும் அந்த ஈசனுக்கும் ஆகாது. என் புருஷனை யாருன்னு நினச்ச இந்த பிரபஞ்சத்துக்கே அதிபதி, அவரால் முடியாது அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. அந்த சிவனுடைய தயவு இல்லாமலே சதி எங்களால் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறாங்க இந்த அம்மா. தக்ஷனும் அதே தான் சொல்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தக்ஷன் சத்தியமே பண்ணுறாரு, பக்கத்தில் இருக்கவங்ககிட்டருந்து ஒரு சொம்பு வாங்கி அதில் தண்ணியை விட்டு சத்தியம் பண்ணுறாரு. என்ன சத்தியம் பண்ணுறாருன்னா, சூரியன் மறையிறதுக்குள்ளே அந்த சிவனுடைய தயவே இல்லாமல் மற்றவங்களுடைய உதவியோடு நான் சதியை காப்பாற்றுவேன். அப்படி என் பொண்ணை யார் காப்பாற்றுறாங்களோ அவங்களுக்கு இந்த பிரபஞ்ச அதிபதி அப்படின்ற சக்தியில் பாதி கொடுப்பேன், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சொத்துல பாதி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்றாரு. இதுதான் தக்ஷன் கிட்ட பிடிக்காத விஷயம், அப்படி சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிறாரு பாருங்களேன். இது எங்க போய் தான் முடிய போறது தெரியல. ஒருவேளை என் பொண்ணை காப்பாற்ற முடியாட்டியும் பரவாயில்ல, அவள் இப்படியே கோமா ஸ்டேஜ்ல இருந்தாலும் பரவாயில்ல, என் வாயால அந்த சிவனா வாயா அப்படின்னு சொல்லி நான் கூப்பிடவே மாட்டேன். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம் சொல்லி தக்ஷன் சத்தியமே பண்றாருங்க. என் பொண்ணுடைய உசுரை விட என்னுடைய கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி தக்ஷன் சொன்ன உடனே இதை கேட்ட நம்ம காசிபுனி காண்டாயிட்டு, இதை தான் நீங்க பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோபமா கிளம்பி போறாரு. இப்படி காசிபுனி கோபமா பேசிட்டு அங்கிருந்து வேகமா விரிவுன்னு கிளம்பி போறாரு. தக்ஷனும் அந்த பக்கம் கிளம்பி போறாரு. இந்த பக்கம் காசி பரிசு போயிட்டே இருக்கும்பொழுது நடுவுல நம்ம மாதங்கி வந்து எப்படியாவது சதியை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவருடைய காலில் விழுந்து கதறாங்க. மாதங்கி, சதி யோகா நித்திரையிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு காசிபுமுனி கிட்ட கேக்குறாங்க. அவரு என்ன சொல்றாருன்னா, சூரிய மறைவுக்கு முன்னாடி சிவன் வரணும், சதியை தொட்டு காப்பாத்தணும், அப்போதான் அவங்க அந்த யோக நித்திரையிலிருந்து வெளியே வருவாங்க, இதுக்கப்புறம் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பட் சிவன் இங்க வரணுமே, எப்படி வருவாரு, அவர்கிட்ட இந்த தகவலை யார் போய் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு மாதங்கி விசாரிக்கிறாங்க. நாம என்னமா பண்றது, பொண்ணை பெற்றவர் அவரு, தக்ஷன் தான் சிவனை கூப்பிடணும் வைக்கணும், ஆனா எனக்கு கௌரவம் தான் முக்கியம்னு அந்த வரட்ட கௌரவத்தை தூக்கி பிடிச்சிட்டு இருக்காரு, நம்ம என்னமா பண்றது அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இல்ல இல்ல, நீங்க அப்படி பேசக்கூடாது, ஒரு சமயம் மகாசபா கூட்டத்துக்கு நீங்க போய் கூப்பிட்டதால தான் சிவன் வந்தார் இல்லையா, இந்த வாட்டி நீங்க போய் சிவனை கூப்பிடுங்க, விஷயத்த சொல்லுங்க. சதியோட குடும்பம் தான் அவளை கைவிட்டுருச்சு, என்னதான் ஆனாலும் பரவாயில்ல, எங்களுடைய கௌரவம் தான் முக்கியம்னு சொல்லி அவங்க இருக்காங்க, அது மாதிரி நம்ம இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. தயவு செஞ்சு நேரில் போய் சிவனை கூப்பிடுங்க, இது மாதிரி விஷயத்த சொல்லுங்க, கூட துணைக்கு வேணா நம்ம ததீசு குரு கூப்பிட்டு போங்க. சதியோட அம்மா செய்ய வேண்டிய விஷயத்த பாவம் நம்ம மாதங்கி சதிக்காக கேட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல மாதங்கிக்கு இவங்க தண்டனை கொடுக்க போறாங்க, அது தெரியாம மாதங்கி இவ்வளவு நேரம் சதிக்காக கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க பாவம். சரிமா, நானும் கோபத்துல யோசிக்க மறந்துட்டேன், நானே நேரில் போய் சிவனை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம காசிபு முனி அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த பக்கத்துல நம்ம சிவனும் கைலாயமல்ல கடுமையான ஒரு தவத்துல இருந்துகிட்டு இருக்காரு. அதே நேரத்துல சதியோட அம்மா ரொம்ப கூலா காமா இருக்காங்க. சதியோட அக்காவில ஒருத்தி ரொம்ப சோகமா இருந்தா, அதெல்லாம் ஒன்னும் கவலைப்படாத, நம்ம அப்பா சரி பண்ணிடுவார், சதியை அறுத்தப்படாத அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, நம்ம அப்பா மேல நம்பிக்கை வைங்க, அவர் சரி பண்ணிடுவாரு, ஏதாவது வேலை இருந்தால் போய் பாருங்கன்னு சொல்லி மற்றவங்க எல்லாத்தையும் அமைச்சு வைக்கிறாங்க. அக்கா மாரில் ஒருத்தி மட்டும் அங்கே இருக்கா, அவள் பேர் அதிதி. இந்த காசிபுமுனி சப்தரிசிகள் ஒருத்தர்னு நமக்கு தெரியும், அவளை தான் சொல்லி நம்ம நினைச்சோம் இல்லையா. இவங்க இப்போ தான் உறவு முறைகளை லேட்டாக தாங்க கொஞ்சம் அறிமுகப்படுத்துறாங்க. இவர் யாருன்னா, சப்தரிசிகளில் ஒருத்தராக இருக்க அந்த காசிபு ரிஷி வேற யாரும் இல்லை, இந்த அதித்தியோடைய ஹஸ்பண்ட் தான், அதாவது தக்ஷ மன்னருடைய மருமக பிள்ளையில் இவரும் ஒருத்தர். அதனால தான் என்னவோ தெரியல, கொஞ்சம் உரிமையோட தக்ஷன் அப்பப்போ திட்டிக்கிட்டே இருப்பார் இவர். சில இடங்களில் நம்மளும் அதை கவனிச்சிருப்போம். உன் புருஷங்கிட்ட கொஞ்சம் சொல்லுமா, இப்போ பார்த்தாலும் ஈசன் சிவன் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அதெல்லாம் இங்கே சரிப்பட்டு வராது, சிவன்லாம் இங்கே வரதுக்கான வாய்ப்பே கிடையாது, கொஞ்சம் அவர்கிட்ட எடுத்து சொல்லுமா அப்படின்னு சொல்லி நம்ம அம்மா கறி சொல்லி விடுறாங்க. காசிபு ரிஷி அங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருக்கும்போது அவருடைய மனைவி அதிதி வந்து, எங்கே கிளம்பி போயிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அவருமே விஷயத்த சொல்கிறாரு, கைலாய மலைக்கு போய் சிவனை கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் போங்க, சிவனை பார்த்து கூப்பிடுங்க, ஆனால் உன்னை நீங்கள் அவமானப்பட்டு தான் வருவீங்க, இப்படியே நீங்கள் அவமானப்பட்டு தான் வருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சிவன் வேணும் தான் இதை பண்ணுறாரு, தக்ஷனே போய் சிவனுடைய காலில் விழுந்து அவரை கூப்பிட்டா தான் வரணும்னு சொல்லி சிவன் இருப்பார், அதனால் நீங்கள் போய் கூப்பிட்றது பயனே கிடையாது, நீங்கள் போய் அந்த சிவனை கூப்பிட்டா எங்கள் அப்பா வந்து காலில் விழுந்தால் தான் நான் வருவேன்னு சொல்லி அந்த சிவன் சொல்ல போகிறாரு, நீங்கள் போய் அவமானப்பட்டு தான் வர போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம காசியம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் நேரில் போய் சிவனை கூப்பிட தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. நம்ம காசி ரிஷி ததீசு குருவை பார்த்தாச்சு, ததீசு குரு கிட்ட விஷயம் எல்லாம் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அப்படியே கைலாய மலைக்கு கிளம்பி போறாங்க. சிவன் கிட்ட விஷயத்த சொல்லி எப்படியாவது சூரிய மறைவுக்குள்ள அவரை கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கைலாய மலைக்கு வந்து பாக்குறாங்க. சிவன் அந்த இடத்துல காணும். சிவன் வழக்கமா தியானம் செய்யக்கூடிய அந்த பாறைக்கே வந்து பாக்குறாங்க. என்னடா சிவன் இங்க தானே இருப்பாரு, எப்பவுமே வழக்கமா இந்த பாறையில தானே தியானம் செஞ்சுக்கிட்டு போறோம், ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தியும் முத்தியும் பாக்குறாங்க. அதே நேரத்தில் அரண்மனையில தக்ஷன் ரெண்டு பேரும்
கூட்டிட்டு வந்திருக்கான். பார்க்கவே அவங்க ரொம்ப ஜொலிக்கிறாங்கல்ல. இவங்க யாருன்னா அஸ்வினி குமாரர்களா, உலகத்திலேயே தலைசிறந்த டாக்டர்கள்லாம் இவங்க ரெண்டு பேர் தானா. இவங்க ரெண்டு பேரும் பிரம்மனுடைய பசங்கனா, சொல்ல போனா நம்ம தட்சனுடைய தம்பி முறை வருது. அவங்க ரெண்டு பேரையும் கூட்டு வந்திருக்காங்க சதியை சரி பண்றதுக்காக. தட்சன் உள்பட எல்லாருமே நம்புறாங்க இவங்களால சதியை சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு. அவங்களுமே எங்களால முடியும், நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சதியை செக் பண்ணி பாக்குறாங்க. சதியோட நாடியை பிடிச்சி பாக்குறாங்க. இப்போ அவங்க யோக நித்திரையில இருக்காங்க அப்படிங்கறத இவங்க உறுதிப்படுத்துறாங்க. அவங்களால இப்போ சரி பண்ண முடியும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அவங்களுடைய தவத்தின் பலனை பயன்படுத்தி கையை நீட்டுறாரு. கையில ஏதோ சொட்டு மருந்து மாதிரி வந்து நிக்கிறாங்க. இந்த சொட்டு மருந்துல கொஞ்சம் சதியோட வாயில விட்டா சதி சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவரும் சொட்டு மருந்தை விட்டு பாக்குறாரு. இருந்தாலும் சதியோட முகத்துல எந்த வித மாற்றமும் தெரியல. அதே நேரத்துல கைலாய மலையை கட்டுறாங்க. எங்கடா சிவன கணம் சொல்லி இவங்க தேடிட்டு இருக்க அதே நேரத்துல நந்தி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஏ நந்தி, எங்கடா சிவன கணம், சிவனை உடனே பார்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டா, சிவனை பாக்கலாம் சார், ஆனா நீங்க அவர்கிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா நம்ம சிவன் இப்ப வந்து யோக தவத்துல இருக்காரு, கடுமையான ஒரு தவத்துல இருக்காரு. அதனால சிவனை போய் நம்ம தடுத்து நிறுத்த முடியாது. அதை மீறி சிவனை நம்ம தவத்துல இருந்து எழுப்பணும்னு சொல்லி சொன்னா மிகப்பெரிய பிரளயமே ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்ம நந்தி வார்னிங்க போடுறாரு. அதனால சிவனை நீங்க பாக்கலாமே தவிர அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு நந்தி. சரி, நம்ம சிவன் எங்கன்னு சொல்லி கேட்டா, பக்கத்துல உள்ள பனிமலையோட உச்சியில கடுமையான தவத்துல இருக்காரு நம்ம சிவன். அடடா, நம்ம சிவன் வேற முழுக்க முழுக்க இப்ப தவத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதாவது எதுக்காக இந்த தவம் அப்படின்னு சொல்லலாம், உலக நன்மைக்காகவும் உலகத்துடைய இயக்கத்துக்காகவும் அடிக்கடி சிவன் வந்து இந்த மாதிரி கடுமையான தவத்துல இருக்கணுமா. அதனால இது மாதிரி நேரத்துல போய் சிவனுடைய தவத்தை கலைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம சிவனுடைய கோபத்துக்கு ஆளாயிடுவாங்க. அதனால சிவனை டிஸ்டர்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம நந்தி சொல்றாரு. தப்பா நினைக்கலன்னா என்ன விஷயம்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம நந்தி கேட்கிறாரு. இப்போதாங்க அவங்க விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நந்திக்கு ரொம்பவும் பிடிச்ச சதிதேவி இப்போ ஒரு பிரச்சனையில இருக்காங்க, அதுவும் கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க. சூரியன் மறையறதுக்குள்ள சிவன் வந்து சதியை காப்பாத்தணும், இல்லைன்னா அவங்க பர்மனண்டாவே கோமா ஸ்டேஜ்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்ல உடனே நந்திக்கு ஒண்ணுமே புரியல, அப்படி அழுக ஆரம்பிச்சிடறாரு. ஐயோ ஆண்டவா, இப்போ என்ன பண்றது, சிவனுக்கா இந்த சோதனை வரணும், இந்த நேரம் பார்த்தா சிவன் வர கடுமையான தவத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி புலம்பி அழுகுறாரு பாவம். இந்த பக்கம் அரண்மனையில ரெண்டு வைத்தியர்களையும் காட்டுறாங்க. அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணியும் சதியை காப்பாற்ற முடியல அப்படிங்கறதையும், இந்த சொட்டு மருந்தாலே சதியை குணப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி சொன்னா சதியை காப்பாத்துறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம், எங்களால காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. சூரியனோ கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டே வருது. அதே நேரத்துல நம்ம சிவனோ கடுமையான தவத்துல இருக்காரு. நம்ம சதியை காப்பாற்ற முடியுமா இல்லையா, அடுத்து என்ன நடக்கும், அடுத்து எப்படி சொல்ல பார்க்கலாம். நன்றி.